ஓகே இப்போ வந்து இப்போ அண்டர் டோனும் ஸ்கின் டோனும் ஸ்கின் அண்டர் டோனும் தெரிஞ்சுட்டீங்க. ஸ்கின் டோன் ஃபேர் மீடியம் டீப்பர் ஓகேவா. இந்த மூணு இதுலயும் யாருனாலும் இருக்கலாம், பட் அந்த ஃபேர் மீடியம்னா எதுல இது கூல் மீடியமா இல்ல வார்ம் மீடியமா அந்த மாதிரி தான், நியூட்ரலா அப்படின்றதுக்காக தான். இப்ப வந்து கூல் ஒரு 2-3 மந்த்ஸ் பிஃபோரே வந்து பிரைட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த கலர் இந்த ஸ்கின் டோன்ல ஃபாலோ ஆகிறீங்க, நீங்க இந்த கலர் எடுங்கன்னு சஜஷன் கொடுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி சஜஷன் மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். அவங்க வேற கலர்ஸ் எடுத்தாங்க, அவங்களுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றது அவங்களுக்கு கூட பிடிக்கலாம். பட் என்ன சொல்றது நம்ம சொல்றதுதான் அவங்க எடுப்பாங்களான்றது தெரியல. பட் அதான் எண்ட் ஆஃப் த டே மாப்பிள்ளை சைடு பொண்ணு வீட்டு சைடு மாத்தி மாத்தி லாஸ்ட்ல ஒரு கலர். இப்ப அவங்க கூல் அண்டர் டோன் இருந்தா வார்ம் அண்டர் டோன் எடுத்தாங்கன்னா அவங்க செட் ஆகாது. பட் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இப்ப ரெட் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் சாரி நல்லா இருக்கும், பட் அவங்க ரெட் கலர் எடுத்துட்டாங்க, பட் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜுவல்ஸ்ல அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வார்ம் கூல் அண்டர் டோனுக்கு என்ன ஜுவல் போட்டா நல்லா இருக்கும்னு நம்ம உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அப்போ அதை மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே ஜுவல்ஸ் எடுத்துட்டு போனாலும் சரி, இல்லை ஜுவல் செட் எடுக்கும் போதாவது அட்லீஸ்ட் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த கோல்டு இல்லை எடுக்கோங்க இல்லை சில்வர் டைப் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்படி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ பியூர் சில்வரும் நல்லா இப்ப வந்து அவங்க கூல் அண்டர் டோன் போது சில்வர் இருக்கும். இப்ப வந்து சாரி வந்து வார்ம் கலர்ல, பட் ஜுவல்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லா பியூரோ நம்ம அதுக்கு எதை கூல்லயும் போக முடியாது. ஏன்னா இதுக்கும் மேட்ச் பண்ணா அதுக்கும் மேட்ச் பண்ணும். அதனால இந்த கோல்டு பினிஷ் வந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்குதான் நமக்கு வந்து ஸ்கின் அண்டர் டோன் ஸ்கின் டோனு இந்த கலர் தியரி ஸ்கின் டைப் வேணும். ஸ்கின் டைப்ன்றது நம்ம மேக்கப் போடும் போது நம்ம யூஸ் ஆகிற ப்ராசஸ். இது எல்லாமே கலர் தியரின்றது இவ்வளவு ப்ராசஸ் கலர் தியரி. இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க இனிமேல் எதை பார்த்தாலும் கலர் தியரியா தான் பாப்பீங்க. கலர் தியரி இந்த கலருக்கு இந்த இது வரக்கூடாது, மேட்ச் ஆகாது, ராங் கலர் மேட்ச் பண்ணிருக்காங்க, நல்லாவே இல்லை. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் டிஃபர் ஆகும். இப்ப எந்த கலர் கூட எந்த கலர் மேட்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப பாக்குறது எல்லாமே இந்த மாதிரி நீங்க கண்ணோடதுன்னு பாக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்குதான் நமக்கு இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்ன்றது இதுதான். இது தெரியாம நம்ம ஜஸ்ட் மேக்கப் மட்டும் போய் போட்டுக்கலாம் அப்படின்னா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல போட்டுக்கலாம். பட் இந்த கலர் தியரி எல்லாம் தெரிஞ்சு போடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். என்ஹான்ஸ்டா லுக் நம்மளால என்ஹான்ஸ்டா கொடுக்க முடியும்ன்றதுதான். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ சஜஷன் தானே கொடுக்க முடியும். அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சில நம்மளால எது பண்ண முடியுமோ அதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா.